ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் மலம்புழா டேம்னு ஒன்று இருக்குது. நான் வந்து ரீசெண்டாக வந்து தோனி ஃபால்ஸ்னு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்களுக்கு நான் வந்து மேலே லிங்கில் ஐ லிங்கில் கொடுக்குறேன், பாருங்கள். அங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸில் இருக்குது, அதாவது ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவலில் இங்கே ரீச் ஆகலாம். போனவுடனே டேமுக்கு போகாமல் இங்கே ரோப்வேக்கு போங்க. அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரோப்வேனோட டிக்கெட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிளுக்கு வந்து 71 ருபீஸ், ஃபேமிலி அதாவது 2 கிட்ஸ் வித் 2 அடல்ட்ஸ், அந்த கிட்ஸ் வந்து 130 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும், அவங்களுக்கு வந்து 214 ருபீஸு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 356 ருபீஸ் பேக்கேஜு. அப்புறம் சிங்கிள் விஐபி பேக்கேஜ்னு ஒன்று இருக்குது, அது 108ல் இருக்கும். அது வந்து சிங்கிளாக கொஞ்சம் கம்ஃபர்டான சீட்டில் இருக்கும். அண்டு பிலோ 110 சென்டிமீட்டர் இருக்கவங்களுக்கு ஃப்ரீ தான், பேரண்ட்ஸோடு சேர்ந்து போய்க்கலாம். அதோடய டைமிங் பார்த்தீங்கன்னா, மார்னிங் 10 AM 12:30 PM வரைக்கும், அப்புறம் 2 PM 6:30 PM வரைக்கும் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டதுனால ஃபஸ்ட்டு ரோப் கார் வந்து முடிச்சிடலாம், அந்த ரோப் வேன்றதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸுங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்து 620 மீட்டர்ஸு. இங்கேருந்து ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் வருது. ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு மேலேயே வந்துடும். பட் இது கவர் பண்ணுற ஏரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக அந்த மலம்புழா டேமோட கார்டன் ஃபுல்லாகவே கவர் பண்ணுது. நீங்கள் டாப் வியூவில் உட்காந்து அந்த ஏரியல் ஷாட்டை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், ஸோ அதனால் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அந்த கார்டனை தாண்டினவுடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காடு ஃபீலும் இருக்கும். அண்டு இது இந்த காடு ஃபீலை தாண்டி போனீங்கன்னா நம்ம ரோட்வேஸும் பார்க்கலாம். ரோடில் வந்து நம்ம அந்த இதுவும் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எம்டியாகவும் இருக்குது, ஏன்னா அவங்க அந்த பிக் பண்ணுறதுங்காட்டி அது போகிறதுக்குனால அது எம்டியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரோட்வேஸு, இதை தாண்டி தான் வந்து நம்ம அந்த டேர்னிங் பாயிண்ட்டே இருக்குது. ஸோ ரொம்பவே லாங் ட்ரிப்பு, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஒரு கரெக்டான லைட்டிங் டைமில் போயிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இப்போ இங்கே தான் வந்து நம்ம அந்த டேர்னிங் இதாண்ட வந்திருக்கோம், டேர்னிங் டாக்காண்ட வந்திருக்கோம். இங்கே வந்து ஜஸ்ட் எதுவும் இறங்கலாம் வேண்டாம், அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போயிடும். இதுக்கு முன்னாடி மேபி அவங்க வந்து ஒன் வே ட்ரிப் மாதிரி வச்சுருந்தாங்க போல இருக்குது. அப்போ இங்கே இறங்கிக்கிற மாதிரி ஒரு சார்ஜும், அங்கே இறங்கி அப் அண்ட் டவுன் ரவுண்ட் ட்ரிப்னா ஒரு சார்ஜும் வச்சுருந்துருக்காங்க. பட் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ரவுண்ட் ட்ரிப் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போதும் நீங்கள் அந்த சைட்லேருந்து பார்க்காததெல்லாம் இந்த சைடு வந்த அப்புறம் பார்க்கலாம். ரொம்பவே ரிலாக்ஸான ஒரு இது வந்து இது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கஸ்ட் ட்ரிப்பாக இப்போதைக்கு இருக்கிறது இது மட்டும் தான் சவுத் இந்தியாவில். மேபி இப்போது கொடைக்கானல் டு பழனி வந்து ரோப் கார் போட போகிறதா சொல்கிறாங்க. அது வந்துருச்சுன்னா இதோட ரெக்கார்டு அது பிரேக் பண்ணிவிடும். ஜஸ்ட்டு இதுலேருந்து இறங்கி நீங்கள் வந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னேக் பார்க் ஒன்று இருக்குது, அதுவும் பார்க்குறதுனா பார்க்கலாம். அப்புறம் ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது, அது இல்லாமல் மலம்புழா டேம் வித் கார்டனோடு இருக்குது. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா மலம்புழா டேமோட என்ட்ரன்ஸு, அங்கேருந்து பக்கமே தான் இருக்கும், கொஞ்சம் தூரம் நடந்தாவே போதும். அங்கேருந்து வந்துட்டோன்னா இது உள்ளே போய்க்கலாம். இது வெளியிலே வந்து நிறைய அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து விற்றுட்ருக்காங்க. நான் போனது சண்டேன்றதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரஷ்ஷாக இருந்தது, நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க எக்ஸ்கர்ஷன் மாதிரி. ஸோ ரொம்பவே க்ரௌடடாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்ஸுக்கு வந்து 25, கிட்ஸுக்கு வந்து 3 to 12 இயர்ஸ்க்கு வந்து 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 3 இயர்ஸ் வந்து ஃப்ரீ தான். அப்புறம் கேமராவுக்கு 100, அப்புறம் வீடியோ கேமராவுக்கு வந்து 1000. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஜப்பானீஸ் கார்டன், மேஸ் பார்க்கு, அப்புறம் வந்து சுங்கன் கார்டன், யாஷி ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அண்ட் இதில் வந்து அந்த பெரிய பெரிய சைஸில் அனிமல்ஸ் மாதிரியே வந்து பிளான்ஸை வச்சு வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக அந்த டிசைனிங் இருக்கும். மேஸ் பார்க் அந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஒரு கிருஷ்ணா ஸ்டாச்சு வச்சு பெருசாக ஒரு அரினா மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நைட்டில் லைட்டிங்கோடு இருக்கும். அந்த இது வழியாக தான் நம்ம வந்து அந்த டேம் இருக்க ஏரியாவுக்கு நடந்து போகணும், இந்த அரினா வழியாக தான், ஸ்டெப்ஸ் வழியாக. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு இந்த டேம் அப்படியே சுற்றி பார்க்கலாம். நீங்கள் இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கேயே ரிட்டன் இறங்குறதும் இறங்கலாம், இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வே இருக்கும், அதுவும் வந்து இறங்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா டேம்லேருந்து பார்க்கும்போது கிடைக்கிற வியூ, உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 145 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். ரிசர்வர்ஸ் கெப்பாசிட்டி வந்து 8000 க்யூபிக்கல்ஸ் இருக்குது.
ரொம்பவே பெரிய டேமுங்க இது. இது வந்து 1949 ஸ்டார்ட் பண்ணி 1955 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டேமோட அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு வியூ. நான் உங்களுக்கு இதோட ஏரியல் வியூவும் காமிக்கிறேன். நம்ம இங்கே நின்று தான் நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்த காமிச்சேன். இந்த இடம் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் ரோப் காரில் வரும்போதும் நீங்கள் பார்க்கலாம், ரோப்வேயில் வரும்போது இதெல்லாம் பார்க்கலாம். அங்கே தெரிகிற அந்த பாயிண்ட் தான் வந்து டேம்லேருந்து வாட்டர் அவுட்லெட்டு. இங்கேருந்து வாட்ரு திறந்து விட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் வருது இல்லையா, இங்கே வந்து போட்டிங்கும் வந்து நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெண்டு பிரிட்ஜும் இருக்குது, ரெண்டு ரோப் பிரிட்ஜும் இருக்குது. அங்கே நின்னும் நீங்கள் வந்து ரசிக்கலாம், அந்த அளவுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து போட்டிங் ஏரியாவில் இருக்க ஸ்பாட், போட்டிங் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணியை ஓட்டின மாதிரியே வந்து அவங்க கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதை மாதிரி போட்டிங்லாம் வந்து நீங்கள் போகலாம். இதோட டிக்கெட் ஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து பெடல் போட் வந்து 100 ரூபீஸ் 15 மினிட்ஸ்க்கு, அதே நாலு பேருக்குன்னா 200 ரூபீஸ் 15 மினிட்ஸ்க்கு. இதே வந்து இப்போ போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து 6 பர்சன் போகிறதுக்கு மோட்டர் போட்டில் 300 பர் ட்ரிப்பு, அதே 8 10 மெம்பர்ஸ்னால் 500 இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த போட்டிங் ஏரியா. இதுக்கு தனியாக அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அகைன் நான் வந்து மேலே வந்துட்டேன். இதுதான் வந்து அந்த மலம்புழா டேம்னு போட்டிருக்க இடம். பட் அதில் பார்த்தீங்கன்னா எம்ஏஎல்ல வந்து மிஸ் ஆகிருக்கு, இவங்க ஒழுங்காக மெயின்டைனும் பண்ணாமல் அதை வச்சுருக்காங்க. இதுதான் வந்து மலம்புழா டேமோட அந்த நேம் போர்டு பெருசாக வச்சுருக்கிற இடம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம அந்த போட்டிங் ஏரியாலாம் சொன்னோம் இல்லையா, அது அப்புறம் அந்த ரோப் கார் இங்கே தான் அது. அண்ட் இங்கே நம்ம வாட்ரு ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இதுதான் அந்த நாலு ஸ்லாட் இருக்குது, இதில் தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இப்போ வந்து அதுக்கான டைமிங் இல்லை, அதனால் பண்ணி விடலை. ஏற்கனவே ஓப்பன் பண்ண வாட்டர்ஸ் வந்து அங்கே நிற்கிது, அதுதான் வந்து நம்மளுக்கு க்ரீனாக தெரியுது. பாருங்கள் எவ்வளோ பெரிய டேம்னு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது. இது வந்து 1949 27th மார்ச்சில் மிஸ்டர் பக்தவச்சலம் மினிஸ்ட்ரி ஆஃப் மெட்ராஸ், அப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இதை ஓப்பன் பண்ணது கே காமராஜ், நம்ம காமராஜ் சிஎம் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு 9th அக்டோபர் 1955. ஸோ இந்த வழியாக வந்துட்டு இந்த வழியாக போயும் இறங்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த எண்டில் அதாவது அந்த விண்மில் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன பாத்வேன்னு சொன்னோம் இல்லையா, இந்த வழியாக தான் நம்ம இறங்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பர்சன் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறது கூட இடம் இருக்காது, அதனால் கீழேயே வந்து பார்த்துட்டு நம்ம போகணும். இல்லைனா மேலே ஒருத்தர் நிற்பார், அவர் வந்து சொல்லுவார் இப்போ நீங்கள் போங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நம்ம போகணும். நான் இப்போ அந்த வழியாக தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். வெளியிலேருந்தும் அதை காமிக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த சிங்கிள் பாத், இது வழியாக இறங்கி மறுபடியும் உள்ளே போகலாம். நைட் டைமில் உள்ளே போகும்போது நிறைய லைட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பிளேஸ் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்லேருந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது, அண்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து 55 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் நைட் லைட்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் நேச்சராக நம்ம நேக் டைகில் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.